ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. மூவேளை மன்றாட்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள் ஆவோம், அவர் மெய்க்கும் ஆடுகள் ஆவோம். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. வாருங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. திருப்பாடல் 80. ஆண்டவரே, உம் திராட்சை தோட்டத்தை வந்து பாரும் என்று சொல்லி அவரை அழைக்கின்றது. திருவெளிப்பாட்டு நூல் 22:20. ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி அவரை கூப்பிடுகிறது. ஆண்டவர் வரவேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் காத்திருந்தது போல நாமும் இந்த நாட்களில் இறைவனுடைய வருகைக்காக, இறைவனுடைய பேரன்புக்காக, இறைவனுடைய ஆசீருக்காக, உடனிருப்புக்காக காத்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் இந்த திருப்பாடல் 80 இணைந்து வாசிக்க கேட்போம். இஸ்ரேலின் ஆயரே, செவிசாயும் யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும் எப்ராயீம், பென்யமீன், மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். இறைவா, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும்.
எம்மை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியறலும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம்மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர்? கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர், கண்ணீரையே அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர். அண்டை நாட்டாருக்கு எங்களை சண்டை பொருளாக்கினீர், எங்கள் எதிரிகள் எங்களை ஏளனம் செய்கின்றார்கள். படைகளின் கடவுளே, முன்னைய நன்னிலைக்கு எங்களை கொணர்ந்தருளும், எங்களை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியிருளும். எகிப்தில் என்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர், வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர், அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர், அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது, அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிவுமிகு கேதுரு மரங்களையும் மூடின, கடல் வரை அதன் கொடிகள் பறந்தன, பேராறு வரை அதன் தளிர்கள் பரவின. பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனவே, காட்டுப்பன்றிகள் அதனை அழிக்கின்றனவே, காட்டு விலங்குகள் அதனை மேய்கின்றனவே. படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும், விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும், உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை காத்தருளும், உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மகவை காத்தருளும். அவர்கள் அதற்கு தீமூட்டினார்கள், அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள், உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக. உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக, உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மானிடம் ஐந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலோம், எமக்கு வாழ்வழித்தருளும், உமது பெயரை நாங்கள் தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும், நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. காலை ஜபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன், உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே, அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமேன். அருள் வாக்கு. புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமடல் 14 இறைவார்த்தைகள் 17-19 வரை. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர். ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக, ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூறுவேன். ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூறுவேன். நீரே எனக்கு
துணை. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூறுவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய அவையாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூறுவேன். சக்கரியாவின் பாடல் முன்மொழி. ஆண்டவரே, மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம்மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. ஆண்டவரே, மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். மன்றாட்டுகள். நம் கடவுளும் தந்தையுமானவர் போற்றப் பெறுவாராக. அவர் தம் பிள்ளைகளின் இறை வேண்டல்களுக்கு செவிசாய்க்கின்றார். ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாய்த்தருளும். உம் மகனை எம்மிடம் அனுப்பியதற்காக தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் அவரை எம் கண்முன் கொண்டிருப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாய்த்தருளும். உமது ஞானம் எமக்கு வழிகாட்டட்டும். புது வாழ்வில் நாங்கள் நடக்க துணை புரியும். ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் வலுவின்மையில் ஆண்டவரே உமது ஆற்றலை தாரும். நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாய்த்தருளும். இன்று எமது சிந்தனை, சொல், செயல் இவை அனைத்தையும் நெறிப்படுத்தும். உமது திருவுளத்தை நாங்கள் அறிந்து செயல்படுத்த துணை புரியும். ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாய்த்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய, ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட. அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உலகில் இருக்கும்
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய கடவுளே, உண்மை ஒளியும் ஒளியை படைத்தவரும் நீரே, நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவற்றை உண்மையாக சிந்திப்பதன் வழியாக உமது திருமுன்னிலையின் பேரொளியில் நாங்கள் என்றும் வாழ்வோமாக. தூய எண்ணங்களால் நிறைந்து உமது பேரொளியின் திருமுன்னிலையில் வாழ அருள் கூறும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி, தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே, எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவியறளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியிருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.